ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இந்த டோலில் வந்து நிறைய அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்தவங்க எல்லாரும் கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிளசன்ட் ஸ்டே. அது வந்து ஒரு 3-star ஹோட்டல். அந்த ஹோட்டலை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும், அது வந்து முன்னாள் சிஎம் மிஸ் ஜே ஜெயலலிதாவோடது. ஒரு வழியாக சில்வர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொடைக்கானல் வந்து 5 kilometers இருக்குது. கிளைமேட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே ஒரு சூப்பரான கிளைமேட்னு சொல்லலாம். நான் இப்போ தான் கூகுளில் செக் பண்ணேன், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 degrees Celsius இருக்குது. ஸோ தட் வாஸ் அ வெரி டீசென்ட் கிளைமேட்டு. இதுவே நீங்கள் பழனி மற்ற ஊர்லாம் போய் பார்த்தா இந்நேரம் 35 அந்த மாதிரி இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ இப்போ வந்து 22 இருக்குது. அதே மார்னிங் டைம், இப்போ மார்னிங் டைமே இந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குது. ஈவினிங்லாம் போயிட்டால் உண்மையாக தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு குளிர் இருக்கும். ஒரு வழியாக கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூம்ஸுக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட டிராஃபிக். ஏன்னா அது வந்து கரெக்டாக ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் ஏகப்பட்ட டிராஃபிக். இந்த ஹோட்டல் வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் ஹோட்டல்ஸ்னு சொல்லலாம் கொடைக்கானலில். அதே மாதிரி ட்ரிவாகோலையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உண்மையாக நல்லாயிருக்கும், ஒத்து நம்ம என்ன மணி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஹோட்டல் பிளசன்ட் ஸ்டே ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். உள்ள ரிசப்ஷன் ஏரியாவை பார்த்துட்ருக்கோம். உண்மையாக நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளசன்ட் ஸ்டே ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரிசப்ஷன் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரூம்ஸ் வந்து பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் சிஎம் ஜெயலலிதா இருக்காங்களே அவங்களோட ரிசார்ட் தான் இது. இப்போ வந்து டெண்டர் விட்டு வேறவங்களும் வாங்கியிருக்காங்க. நல்லாயிருக்கும், ரூம் நல்லாயிருக்கும், இங்கே அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரூம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோவில் காட்டுறேன். ஸோ கிளைமேட் வந்து ஒரு மாடரேட்டான கிளைமேட் தான். ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. ரொம்ப ஒரு இதாக இருக்குது, நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வாங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடைக்கானல் வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க, இன்னும் இந்த அப்கமிங் வ்ளாக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அடுத்து என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வ்ளாகில் பார்ப்பீங்க. ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூமை சுற்றி காமிச்சிட்றேன். ஸோ ஒரு டீசெண்டான ரூம், அது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில். நீங்கள் சீஸ்னல் டைமில் போனீங்கன்னா ரேட் வேறு மாதிரி இருக்கும், ஆஃப் சீசன் டைம்ஸில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க, ட்ராவல்லையே பார்த்துக்கோங்க. ரூம் உண்மையாக நல்லாயிருக்கு. தே ப்ரொவைட் ஆல் த சர்வீசஸ் தட் வி நீட். மே கைஸ் ரூம் பார்த்துருப்பீங்க, ரூம் உண்மையாக நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரூம் வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸில் எடுத்துக்கலாம். அதேமாதிரி நாங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து 4 o'clock கிட்ட ஆச்சு. வந்த டைலில் அப்படியெல்லாம் படுத்துட்டு சாப்பிட்டு படுத்துங்கிட்டோம். இங்கே ஒரு மெஸ் ஒன்று இருக்குது, பரமேஸ்வரா மெஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து லஞ்ச் வாங்கிட்டு வந்து எல்லாம் இங்கே ரூம்லேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டு செம்ம டயர்டு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock கிட்ட ஆச்சு. இன்னும் இங்கே வெளியே போகல, லேக் மட்டும் தான் ஓப்பன் நினைக்கிறேன். வேறு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. வேறு பூம்பார் அது மாதிரி தான் போக முடியும்னு நினைக்கிறேன். குணா கேவ் ஓப்பன் இல்லை, அப்புறம் சூசைட் பாயிண்ட் ஓப்பன் இல்லை, அப்புறம் நிறையா ஸ்பாட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்காங்க இந்த கோவிட் டைம்ங்கிறதுனால. ஸோ இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியும் கண்டிப்பாக. கிளைமேட் சூப்பராக இருக்குது, அப்படியே வேறு மாதிரி இருக்குது கிளைமேட்டு. மைண்டுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த கிளைமேட்காகவே வரலாம். இன்னும் இப்போ வந்து 4 o'clock கிட்ட ஆச்சு, இதுக்கு மேலே தான் போகணும். லேக்கில் என்னென்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு லேக்கோட விலாக முடிச்சதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே ஒன் இந்த லேக்கோட முடியுது கைஸ். ஸோ விலாக கண்டினியூ பண்ணுங்கள், டே 1 இதோட முடியும். வாவ், லுக் அட் த வியூ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4 o'clock கிட்ட ஆச்சானா, அந்தளவுக்கு ஒரு மிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேக் கிளம்பலான் இருக்கோம். இப்போ லேக் தான் போகிறோம். லேக் போய் அங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லேக் கிளம்புறதுக்கு. ஏகப்பட்ட டிராஃபிக் கைஸ். ஏன்னா எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் ஓப்பன் பண்ணல. நான் சொன்ன மாதிரி இங்கே கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. குணா கேவ், பில்லர் ராக்கு, அப்புறமேலே சூசைட் பாயிண்ட்டு, அப்புறம் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் எந்த இதுவுமே திறக்கலை இந்த கோவிட் டைம்ங்கிறனால. அதனால் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இந்த கிளைமேட் வந்து நம்ம ஒரு சந்தோஷப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் சந்தோஷமாக இருக்குது அந்த கிளைமேட்னால, எல்லாம் அமைதியாக இருக்கும். அந்த கிளைமேட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா சீரியஸாக டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான் கைஸ். பட்
வியூ பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை, அதனால் லேக் எல்லாம் கிளம்புறோம். அதனால் ஃபுல் டூரிஸ்ட்டும் வந்து லேக்கு தான் எல்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே லேக் தான் போயிட்டுருக்காங்க ஒருத்தங்க விடாமல். ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு எங்கே போக முடியும், லேக் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப லேக் மட்டும் தான் போக முடியும். அப்புறம் குறிஞ்சியாண்ட டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ், அங்கே போகலாம். அப்புறம் பூம்பாறை வில்லேஜ் அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அது நெக்ஸ்ட் டே அப்லோட் பண்ணுவேன். என் ப்ரீவியஸ் விலாக் யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நான் எப்படி சில்வர் ஃபால்ஸ் வரைக்கும் அந்த வந்ததை விலாக் எடுத்திருக்கேன், அது பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க, அதை பற்றிலாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா லாஸ்ட்டாக என் கார்டாக நான் கொடுக்குறேன், அதுவும் போய் பாருங்கள். அதேமாதிரி கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் கை. ஸோ கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வாங்காமல் போகாதீங்க, சாக்லேட்ஸ் கண்டிப்பாக ஒரு மஸ்ட்ரை விஷயம். ஏன்னா சாக்லேட்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ், நீங்கள் வந்து எந்த மாதிரி சாக்லேட் கேட்குறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. டெய்ரி மில்க்லாம் என்ன, அது ஒரு சின்ன பீஸே வந்து அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க, ஒரு 160 ருபீஸ், சின்ன ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்க, அது 160 ருபீஸ் சொல்லுவோம். நீங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து சாக்லேட்ஸ் வாங்கி பாருங்க கைஸ், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ ஹைஜீனிக்காக, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாக்லேட்ஸ்லாம். சாக்லேட்ஸ் தான் கொடைக்கானல் தாங்க சீரியஸாக, ஏன்னா ஏகப்பட்ட சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. அதேமாதிரி யூகலிப்டஸ் ஆயிலெலாம் வந்து இங்கே வாங்கலாம். நீங்கள் வந்து என்ன வாங்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கொடைக்கானலில் வாங்க முடியும். இங்கே மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் மோஸ்ட்லி, ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறப்ப ஒரு பியூர் அனி, அப்புறமேலு யூகலிப்டஸ் ஆயில்லாம் சொன்ன மாதிரி, அப்புறம் ஏகப்பட்ட தைலம், டீக் ஆயில், அப்புறமேலு வேறு என்ன எனக்கு நிறையா சொல்கிற டக்குன்னு வரமாட்டேங்குது, பட் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து நான் காட்டுறேன் அப்கமிங் பிளாக்ஸில், நான் ஓனாக காட்டுறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வழியாக லேக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இது லேக்கோட சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ். போட்டிங் சுத்தமாக அலோவ் பண்ணல கைஸ், ஒன்லி ஹார்ஸ் ரைடிங் அண்ட் சைக்கிளிங் சொல்லியிருக்காங்க, போட்டிங் அலோவ் பண்ணல. பட் எல்லோரும் போட்டிங் போவாங்க, இந்த தடவை போட்டிங் அலோவ் பண்ணல. என்ன பண்ண முடியும், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் இப்போ தான் மழை வேறு பெஞ்சிருக்கு, கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்குது. தென் யூ கேன் ட்ரை சம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் கைஸ், இங்கே வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும், ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் இங்கே மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியும், கண்டிப்பாக நம்ம ஊரில் எல்லாம் போய் சாப்பிட முடியாது. இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பிரைன்ஸ் பார்க்குன்னு இருக்குது, அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்க்லாம் சொல்லாதான், நான் சொல்ல போனால் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும், பட்டு இப்போ எதுவுமே ஓப்பன் இல்லை அப்படிங்கிறப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கிளைமேட்டை மட்டும்தான் பிளைண்டாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சைடுவேஸ் நீங்கள் வந்து சைக்கிள்ஸ் பார்க்கலாம், ரெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்சஸ் வந்து ரெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. சைக்கிள்ஸ் வந்து 1/2 hour வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டில், அந்தளவுக்கு தான் இருக்கும், கம்மி பண்ண மாட்டாங்க. 50 ருபீஸ் வந்து 1/2 hour. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டு எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சைக்கிள் ஓட்டுங்க. தென் யூ கேன் ட்ரை ஃபார் ஃப்ரெஷ் கார்ன்ஸு, அப்புறமேலு கிரவுண்ட் நட்ஸு, அப்புறமேலு டீ, அப்புறமேலு நூடுல்ஸு, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்லாம். உண்மையாக அந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். எத்தனை கடை இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே கடை தான் இருக்கும். அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ஸ் இங்கேருந்து நல்லா எடுக்கலாம். நம்ம நல்லா ஒரு ஃபோட்டோகிராஃபிலாம் நீங்கள் எடுக்கணும், நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து எடுக்கலாம். ஃபைனலி வந்தாச்சு, நம்ம இப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து போக வேண்டியதான். ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து ஹார்ஸ் பார்த்துட்ருக்கோம், இங்கே நல்லாயிருக்கு. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 7D, அப்புறமேலு வந்துருந்துட்டு 6R ரூமு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி கேம்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே போய் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹோம்மேடு சாக்லேட் சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு வந்துருந்தோம், அங்கே எடுத்த வீடியோ தான் இது. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜெல்லிஸு, அப்புறமேல் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமேலு ஒயின், விச் மீன்ஸ் ஃப்ரூட் ஒயின், ஃப்ரெஷ் ஒயினும் இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு ஒயின், 5 இயர்ஸ் ஓல்டு ஒயின்லாம் இருக்கும், அது உண்மையாகவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் நல்லது தான். நான் அதுக்கு கழிச்சு தான். தென் இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்மால் பர்ச்சேசிங், நம்ம வந்து என்டர் ஆனது தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இங்கே. ஃபுல்லாகவே டாய்ஸ், அந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸு, சாக்லேட்ஸு அதெல்லாம் ஃபேமஸ் நான் சொன்ன மாதிரி. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா எதாவது வாங்குங்க, கண்டிப்பாக நீங்களே வாங்குவீங்க. கைஸ் ஒரு வழியாக லேக் வந்துட்டோம், லேக் வேறு லெவலில் இருக்குது, கிளைமேட் வந்து ஒரு நல்ல சில் கிளைமேட்டு. நான் சொன்ன மாதிரி எந்த ஸ்பாட்ஸ் ஓப்பன் பண்ணல, லேக் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இங்கே தான் வந்துட்டுருக்காங்க. நல்ல ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், மாட்ரேட்டான கிளைமேட். இந்த டே நல்லா போச்சு, இந்த பிளாக் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நைட் சாப்பிட்டு வேறங்கி போக மாட்டேன், வேறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான். இந்த பிளாக் இதோட எண்ட் பண்ணிடுவேன். ஸோ பிளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்.
நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு எங்கே போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் கைஸ், பை.